இப்போ நாம நம்ம தலைமுடி உதிர்ந்துட்டே வருது, செம்பட்டையாக இருக்கு இல்லையா. இந்த முடி உதிர்றதை நிறுத்திட்டு இந்த செம்பட்டை முடி எப்படி நல்லா கருப்பாக்குறது, நல்ல முடி வளர்ச்சியை தூண்டுறது அப்படிங்கிறது நாம் இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு எண்ணெய் தயார் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 50 தேங்காய் எண்ணெய். இது ரெண்டையும் வச்சு தான் இப்போ நம்ம முடி கொட்டுறதுக்கு நிறுத்துறதுக்கும் முடி செம்பட்டையாக இருக்கிறது நல்லா கருப்பாகிறதுக்கும் முடி நல்லா நீளமாக வளர்றதுக்கு உண்டான இந்த மூணு விதமான வளர்ச்சிக்கும் நம்ம இப்போ ஒன்று பண்ணி காமிக்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து இரும்பு கடாய். முடிஞ்ச அளவு நான் அந்த எண்ணெய் காய்ச்சறதுக்காக வாங்கி வச்ச கடாய். இப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் இரும்பு கடாயில் காய்ச்சினீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் நான் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த 50 தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த எண்ணெயை விட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் தான் வச்சுக்கணும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வரணும், அந்த அளவுக்கு இதில் நல்லா வேக விடுங்க. இந்த எண்ணெய் நல்லா வெந்து வரணும். இந்த வெங்காயம் நம்ம வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் தூண்டி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கலர் மாறும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலசலப்பாக வந்துட்டுருக்கோம். இப்போ நாம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வெந்திருக்கு இல்லையா, அப்போதைக்கு நம்ம ஸ்லோ பண்ணிட்டா நல்ல வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நமக்கு இந்த பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இதில் 1-2 கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இப்போ நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த கடாய் இரும்பு கடாய் இதில் வந்து சூடு இருந்துகிட்டே இருக்கும், அதுலேயே உங்களுக்கு இது நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌனிஸாக வந்துடும். நல்ல ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் ஆறினவுடனே இந்த எண்ணெயை நான் வடிகட்டி நான் எப்படி தேய்க்கிறதுன்னு உங்களுக்கு தலைமுடிக்கும் தேய்ச்சி காமிக்கிறேன். இப்போ இது ஆறிடுச்சு, ஓரளவு சூடு இருக்குது. இப்போ இது அதோடையே நம்ம இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக எடுத்துடணும், இல்லைன்னா அந்த எண்ணெயிலே அப்படியே ஊறி ஊறி இந்த எண்ணெய் அப்படியே குடிச்சிரும். அந்த பாதி சூடு இருக்கும்போது ஓரளவு ஆறி இருக்குங்க, ஏன்னா நம்ம இதை நல்லா சூடாக தான் தேய்க்கணும் தலைக்கு. அந்த வெங்காயத்தை அப்படியே எல்லாத்தையும் ஆச்சு எடுத்துடலாம். இப்போ நாம் வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள், வெள்ளையாக இருந்த தேங்காய்ன்னு இப்போ இந்த ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினோமோ அதே எண்ணெயே நமக்கு கிடைக்கும், அந்த எண்ணெய் வந்து வத்திடாது. இப்போ நம்ம இதை இளம் சூட்டோட நான் தலைக்கு எப்படி தேய்க்கிறது மசாஜ் கொடுத்து அப்படின்னு நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் வாங்க. இப்போ நாம் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். இப்போ இது ஒரு ஆளுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாரத்தில் ஒரு முறை தான் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தால் போதும். இது நீங்கள் வாரத்தில் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 எண்ணெய் போதுமானது, 4 பேருமே தேய்ச்சிக்கலாம். முதல்ல கொஞ்சம் உள்ளங்கையில் ஊற்றிக்கிங்க, சூடு தாங்குகிற அளவு நல்லா உச்சியில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் முடியிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க முதல்ல. அப்புறமா நம்ம நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நான் எடுத்தால் 3 ஸ்பூன் நல்லா நிறைய நிறைய எடுத்தேன், இது எல்லாமே இப்போ காலி ஆயிடுச்சு. இந்த முனி முடி வரைக்கும் நல்லா இந்த நுனியிலெலாம் படுற அளவு தேய்ச்சிக்குங்க. இப்போ நாம் மசாஜ் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த விரலில் இந்த 4 விரல் இருக்கு இல்லையா, அந்த நுனி விரலில் நல்லா அப்படியே பண்ணணும். இப்படி 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 இப்படி, அதாவது இப்படி இப்படி இந்த ரெண்டு பக்கமும் நல்லா அந்த விரலை சுற்றி சுற்றி நல்லா கொடுக்கணும்.
ஒரு 10 நிமிஷம் கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நாம இந்த உள்ள கைய கொடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விட்டுடுங்க இது நல்லா நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா 20 நிமிஷம் இத நல்லா தலையில ஊற விட்டுட்டு நாம குளிக்க ஆரம்பிச்சிரணும் நீங்க குளிக்கும்போது மைல்டான ஷாம்பு அது எப்படினாக்க உங்களுக்கு மைல்டான ஷாம்புனா உங்களுக்கு இருக்கிற என்ன ஷாம்பு நீங்க யூஸ் பண்றீங்களோ அத கொஞ்சம் ஒரு கால் கப் தண்ணியில அந்த ஒரு பாக்கெட் இருக்கிற அளவு நீங்க ஊத்தி அத நல்லா mix பண்ணி வச்சுக்கங்க இது நேரடியா ஷாம்ப ஃபுல்லா போட்டு தலையில தேய்க்க வேண்டாம் ஏனா அந்த எண்ணெய் வந்து தலையில போக கூடாது ரொம்ப ஓரளவு தான் அதாவது ரொம்ப அதிகமா இருக்கிற ஆயில் வந்து ஓரளவு போனா போதும் அந்த ஆயில் வந்து தலையில இருக்கணும் அப்பதான் அது நமக்கு நல்ல வேலை செய்யும்